போன வருஷம் நடிகர் தனுஷ் நமக்குலாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது சர்ப்ரைஸ் மட்டும் சொல்ல முடியாது, பெரிய ஷாக்கும் கூட. என்னென்னா அவர் படத்தை வந்து இயக்க போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அவர் சொன்ன கொஞ்ச நாள்லேயே வந்து பண்ணாங்கன்னா படத்தோடைய டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பவர் பாண்டி அப்படின்ற டைட்டில். படத்தில் ராஜ்கிரண் தான் லீட் ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை தனுஷோட உந்தர்பார் ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. ஸோ படம் வந்து அவங்க மாதிரி இயக்க போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணோடமே கொஞ்ச நாள்லேயே April 14, 2017 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த டேட் வந்து அவங்க அம்மாவுடைய பிறந்தநாள்ன்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னும் வந்து April 14 வரதுக்கு ரொம்ப நாள் இல்லை, இடையில ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது. அண்ட் இப்போ வந்து தனுஷ் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பவர் பாண்டி லாஸ்ட் 5 days அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ பவர் பாண்டியோட ஒர்க்ஸ்லாம் இன்னும் 5 days முடிஞ்சிடும் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. போன வருஷம் செப்டம்பர் மாதமே இந்த படத்தோட ஷூட்லாம் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட ஒர்க்ஸ் எல்லாமே முடிய போது, கண்டிப்பாக படம் ஏப்ரலில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த ட்வீட் இருக்குது. ஸோ இந்த படத்தில் ராஜ்கிரண் தவிர பிரசன்னா, சாயா சிங், ரோபோ சங்கர் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. படத்தில் தனுஷும் ஒரு கேமியோ அப்பியரன்ஸில் வர்றாரு. அதாவது ராஜ்கிரனுடைய சின்ன வயசில் உள்ள கதாபாத்திரமாக அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு ஜோடியாக மெடோனா செபஸ்டியனும் நடிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை தவிர தான் இயக்குனர் கௌதம் வாசுதேவும் என்னனும் டீனியும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களும் கேமியோ அப்பியரன்ஸில் வந்து போகிறாங்க. படத்துக்கு மியூசிக் ஷான் டோல்டன் போட்டிருக்காங்க, சினிமோட்டோகிராஃபி வேல்ராஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.